வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண் குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு நிதி வரவேற்கிறேன். இன்றைக்கி எம்சிசி தங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே ஒரு மிக முக்கியமான அப்டேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் போட்டிருந்த வீடியோவுக்கு வீடியோவில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியாது. நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஐயா அவர்களுக்கு நம்ம ஒரு கடிதம் வேறு அனுப்பியிருக்கோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் யூஜி கவுன்சிலிங் தள்ளிப்போவதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத அரசாங்க தளங்களில், அதாவது அரசாங்க வலைதளங்கள்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக எம்சிசி அல்லது என்எம்சி அல்லது யாராவது ஒரு அரசு நிறுவனம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு வேண்டுகோளாக விடுத்திருந்தோம் சரிங்களா. ஸோ அதனால தான் இதை போட்டிருக்காங்க நான் சொல்ல வரல ஸ்டூடெண்ட்ஸ், நான் கேட்டனால போட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. பட் இது ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு யார் நிர்பந்தங்க யார் இந்த ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் எம்சிசி வந்து தங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தமிழில் உங்களுக்கு ஈஸியாக மீனிங் சொல்லுகிறேன். நீட் யூஜி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எம்சிசி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது என்னவென்றால், நீட் பிஜி கவுன்சிலிங்கை ஒட்டி இடபிள்யூஎஸ்க்கு போடப்பட்ட கேஸ் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இதோடைய ஹியரிங் ஜனவரி 6ஆம் தேதி நடக்கப்போகுது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அந்த காரணத்துக்காகத்தான் இந்த நீட் யூஜி கவுன்சிலிங் தள்ளி போகுது அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த இதோட சாராம்சம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து அவங்களுடைய இடபிள்யூஎஸ்க்கு அரசாணையம் வெளியிட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த லெட்டர் காப்பியும் அவங்க என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி அப்டேட்டை வந்து இன்றைக்கி எம்சிசி தன்னோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் வந்தோடனே நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பை ஸ்டூடெண்ட்ஸ்.